நேத்திக்கிரவு 9:59 மணி அளவில் தான் டேனியல் பாலாஜியோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் ரீசெண்டாக பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் போகும்போது என்ன மக்கள் எல்லாருமே பார்த்து கண்டு கழிச்சதுனால அவங்களுக்கு நான் இறக்கும்போது ஏழை மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக என்னோட கண்களை நான் தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எழுதி கொடுத்துருக்காரா. அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் டேனியல் பாலாஜி அவங்களுடைய சகோதரர் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் ஒரு நடிகனா இருக்கும்போது என்ன மக்கள் அத்தனை பேருமே கண்டு கழிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி உதவி உதவின்னு ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டே இருப்பாரா. அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய கண்களை நான் இறந்ததுக்கு அப்புறமா தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டார் அப்படின்னும், சிஆர்பி மற்றும் ஆன்ஜியோ எல்லாமே பண்ணியும் கூட அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்களாம். நேற்றுக்கு இரவு 9 மணி போல தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், நெஞ்ச வழியில் நெஞ்ச பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டாரா. அந்த சமயத்தில் அவரே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன சமயத்தில் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் அறிவிச்சதுக்கப்புறமா ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாங்களாம். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஆகலைன்னு சிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணி பார்த்தாங்களாம். எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு உடலில் இருக்கிற அந்த ஹார்ட் பீட் கவுண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரத டாக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக உயிர் அழந்துட்டாரு அப்படிங்கிற விஷயந்தான் அவருடைய சகோதரன் கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. டேனியல் பாலாஜி இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய கண்ணை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுனால இந்த கண்களை ஆப்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இறந்ததுக்கப்புறம் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னும், அதோடைய ஸ்டில்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அவருடைய கண்களை பெட்டியில் டாக்டர்ஸ் வந்து அடைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காட்சிகளுமே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. டேனியல் பாலாஜி இறந்துட்டாரு, அதுவும் இந்த சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அவருடைய ஃபேன்ஸ்னால இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியலை. இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேற்றுக்கு இரவே டிரெக்டர் அமீர், டிரெக்டர் வெற்றிமாறன், கௌதம் வாஸ்தவ மேனன் அப்படின்னு எல்லாருமே நேரில் உடனேவே வந்து அஞ்சலி செலுத்திருக்காங்க.